வணக்கம் அன்பு நண்பர்களே, மதுரை சந்திப்பில் வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து இடம் மாற்றியிருக்காங்க. ஸோ மதுரை சந்திப்பில் வந்து ரீடெவலப்மெண்ட் பணிகள் நடைபெறதுனால இந்த மாற்றம் வந்து நடைபெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட டிக்கெட் கவுண்டர் மாற்றிருக்காங்கள, இங்கே வந்து இட வசதி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இது வந்து ஒரு தற்காலிகமானது தான். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் டைம்லேயும் மார்னிங் டைம்லேயும் அதிகமான பேர் வந்து பயணிக்கிறதுனால நிறையா கூட்டத்தை இதால் சமாளிக்க முடியாது. ஸோ நீங்கள் மதுரையில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா, மறக்காமல் யூடிஎஸில் எப்படி டிக்கெட் எடுக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா, அந்த ஏடிவிஎம் மிஷினில் எப்படி டிக்கெட் எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களோட நீங்கள் வரிசையில் நின்று ட்ரெயினை மிஸ் பண்ணுற இது வந்து இருக்காது. ஸோ இப்போ நம்ம அந்த டிக்கெட் கவுண்டர் இடம் மாற்றினதை பற்றி பார்க்கலாம். அந்த பில்டிங்க்கு போகலாம். இது வந்து அந்த டிக்கெட் கவுண்டரோட ஏற்ற மாதிரி கீழே இருக்கிறது தான். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா டிசேபிள்டு பேர்சனுடைய ரிசர்வேஷன் கவுண்டராக இருந்தது. ஸோ அதனால் சின்ன இடம்தான். இதில் அந்த பக்கம் மூணு ஏடிவிஎம் மிஷினும் இந்த பக்கம் ஒரு ஏடிவிஎம் மிஷினும் வச்சுருக்குறாங்க. நீங்கள் தாராளமாக அதில் வந்து ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்துட முடியும். இந்த பணிகள் எல்லாமே முடிவு பெறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலே கூட ஆகலாம். ஸோ அது வரைக்கும் இங்கே தான் இந்த டிக்கெட் கவுண்டர்கள் வந்து செயல்படும். மேலே வந்து ரிசர்வேஷன், கீழே வந்து அன்ரிசர்வுக்காக இருக்குது. இப்போ ஏற்கனவே இயங்கிட்டு இருந்த இதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து இடிச்சு மறுசீரமைப்பு மறுகட்டுமான பணிகள் வந்து நடைபெற தயாராக இருக்குது. ஸோ மதுரையில் பெரும்பாலான இடங்களில், மதுரை சந்திப்பில் பெரும்பாலான இடங்களில் பார்த்திங்கன்னா வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பயணம் பண்ணும்போதும் குழந்தைங்கள அதெல்லாம் கூட்டு போகிறீங்க, வயசானவங்க கூட்டு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கவனமாக போங்க. ஏன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரியான தடுப்பு தான் வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.